या सृष्टि सृष्टुराद्या वरति विद्युतम या विहि या च होत्री ये द्वे कालम वितक्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुविरवतु वः ताभिः अष्टाभिः ईशः। सो நம்ம வந்து 6வது அங்கத்துல இருக்கோம் இல்லையா? சோ போன கிளாஸ்ல வந்து என்ன ஆச்சுங்கறத ஒரு ஜஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது இந்த ராஜாக்கு வந்து அந்த ரிகலெக்ஷன்ங்கிறது ஆயிடுத்து, அது அந்த கிளாஸ் நீங்க வந்தே இல்லையா? அந்த ராஜாவினுடைய அவஸ்தைய வந்து சொல்றான் விதூஷகன், அவ்வளவுதான். அதாவது அவன் வந்து எப்படி வந்து ராஜாக்குன்னு சில உகுந்த ஆபரணங்கள் போட்டுக்கணுங்கிறது கட்டாயம் இருக்கு, அந்த ஆபரணங்களை தவிர அவன் இதர ஆபரணங்களை போட்டுக்கல. பிகாஸ் அவன் வந்து ஹி இஸ் மிஸ்ஸிங் சகுந்தலா, அவளுடைய ஆப்சன்ஸை வந்து அவன் ஃபீல் பண்றான், சரியா? அதுதான் போன கிளாஸ். அண்ட் பெருசா இல்ல லாஸ்ட் கிளாஸ்ல, இதுதான் அந்த ஆமா இந்த ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். பிரதமம் சாரங்காட்சியா பிரியா பிரியையா பிரதிபோத்தியமானம் அப்படி சுத்தம். ஃபர்ஸ்ட் வந்து சகுந்தலை வந்து எனக்கு ரிகலெக்ட் பண்றதுக்குன்னு நிறைய விஷயங்களை சொன்னான், பட் ஐ குடன் ரிகலெக்ட். நான் தூங்கிட்டு இருந்தவ மாதிரி இருந்தேன், இப்போ வந்து நான் எழுந்துட்டேன். ஆனா வந்து எனக்கு இப்ப வந்து துக்கம் தான். ஏன் அப்படின்னா அவளை நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டேன், உபேட்சை பண்ணி வெளில அமிச்சுட்டேன். சோ இப்ப எனக்கு துக்கம் தான்னு ஃபுல்லா அவனுடைய புலம்பல். அப்ப வந்து கஞ்சுக்கி உள்ள வரார். கஞ்சுக்கி உள்ள வந்தவுடனே அந்த பிரமதவனம்ங்கிறது ரெடியா இருக்கு உங்களுடைய உபயோகத்துக்கோசரம், நீங்க வந்து போங்கோ, நீங்க யூஸ் பண்ணுங்கோ அப்படிங்கிறா. மத்தவா எல்லாரும் போயிடுறா, ராஜாவும் விதூஷகனும் மாத்திரம் இருக்கா, சரியா? இந்த ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். முனிசுதா பிரணய ஸ்மிருதி ஸ்மிருதிராதினா மமஜ முக்தமிதம் தமசா மனஹ மனசிஜேன சகே சகே பிரஹரிஷ்யதா தனுரபி சூத்தசரஷ்ட நிவேசிதா. முன்னாடி வந்து அவளுடைய ஸ்மரணை வந்து எனக்கு இல்ல, ஸ்மரணை இல்லைங்கிற ஒரு தமசுனால என்னுடைய மனசானது ஆட்கொள்ளப்பட்டது, இப்ப அது போயிடுத்து. ஆனா இப்ப அந்த மனசிஜன் என்ன பண்றான், கந்தர்ப்பன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய ஒரு ஆரோவை வந்து, என்ன மாதிரி ஆரோ, சூத்தசரகா அந்த மாம்பு இருக்கே அதனுடைய அந்த பூ, அத சரமா வச்சுட்டு என் மேல எய்யறான். அப்படின்னா நான் வந்து ஒரு காமாவஸ்தையில இருக்கேன், எனக்கு அப்போ அந்த தமசா துக்கிதா ஆசீத்து ஆசமகம், இப்போ வந்து இந்த காமாவஸ்தையினால துக்கிதோகம் அப்படின்னு சொல்றோம், புரியுறதா? அதுதான் அதோட சொன்ன அந்த இதுல சபால உட்கார முடியாது, மந்திரி வந்து அந்த ஒரு இடம். சோ வந்து நான் வந்து என்னால ராஜ்ய காரியத்துல வந்து ஈடுபட முடியாது, என் மனசு வந்து சரியில்லை. அதனால மந்திரி வந்து என்னெல்லாம் டிசைட் பண்ணி பிரஜைகளுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் ஒரு பத்திரம் ஃபார்ம்ல எனக்கு அனுப்ப சொல்லு, ஐ வில் சிட் அண்ட் ஒர்க் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்ற, புரியுறதா? அதோட முடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இப்ப பாரு, இந்த கந்தர்ப்ப வியாதியும் நாசயாமி திஷ்டதாவதமுனா தண்ட காஷ்டேன்னு விதூஷகன் சொல்றான். இந்த தண்டத்தை எடுத்துட்டு இந்த கந்தர்ப்ப நான் உதைக்கிறேன் பாரு அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்றான், போரும் பவத்து திருஷ்டம் பிரம்ம வர்ச்சசம், இது வந்து திஸ் இஸ் நாட் த டைம் டு மேக் ஃபன், எனக்கு ஒரு உபாயம் சொல்லுன்றான். அதோட நிறுத்தினோம் இல்லையா? பவத்து திருஷ்டம் பிரம்ம வர்ச்சசம் குவ உபவிஷ்டா பிரியாயாக கிஞ்சித் அனுகாரிணிஷு லதாசு திருஷ்டிம் விலோபயாமி. சோ அந்த லதா கிட்ட போயிட்டு என்னுடைய மனசை வந்து கொஞ்சம் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், டைவர்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா தன்னுடைய பிரியைக்கு சமானமாக இருக்கின்ற லதா, லதாங்கிறது ஒரு சாமியம் இருக்கு சகுந்தலைக்கு. சோ அது கிட்ட போய் இருக்கும்பொழுது அவ பக்கத்துல இருக்கிற ஒரு தாட்டுங்கிறது எனக்கு இருக்கு அப்படின்னு அதோட முடிச்சோம் லாஸ்ட் கிளாஸ், சரியா? ஓகேவா பிரபா? இப்போ படிங்க விதூஷகா, அப்புறமா படிங்க. विदूषकः ननु आसन परिचारिका चतुरिका भवता संदिग्धा. சோ வந்து இந்த ஆசன்ன பரிசாரிகா அப்படிங்கிறது பக்கத்துல இருக்கா, பரிசாரிகாங்கிறது சேட்டி, இந்த பக்கத்துல இருக்கிற இந்த பரிசாரிகா பவதா, அவ பேரு வந்து சதுரிகா, சரியா? எப்படி பேர்கள்லாம் எவ்வளவு நன்னா இருக்கு பார்த்தா, புத்திசாலியா இருக்கு. சதுரிகா பவதா சந்திஷ்டா, உங்களால் ஆக்ஞை பண்ணப்பட்டா, யூ கேவ் ஹர் ஆர்டர், தி ஆர்டர் வாஸ் गिवन டு ஹர் பை யூ, சரியா? என்ன ஆர்டர்? மாதவி மண்டபே இமாம் வேளாம் அதிவாகயிஷ்யே தத்ரமே मे चित्रपलकगतां स्वहस्तलिखितां तत्र भवत्याः शकुन्तलायाः प्रतिकृतिं आनय इति சோ வந்து நீங்க பரிசாரிகாவான அந்த சதுரிகாக்கு வந்து ஆர்டர் போட்டிங்கோ. என்ன ஆர்டர் அப்படினா மாதவி மண்டபம் மண்டபஹ இமாம் இமாம் வேலாம் மண்டபாம் இமாம் வேலாம் அதிவாகையே. அந்த மாதவி மண்டபத்தை இந்த டைம்ல நான் வந்து ஐ அம் கோயிங் டு ஸ்பெண்ட் டைம் ஹியர் இந்த டியூரிங் திஸ் பீரியட். சோ அதனால என்ன அப்படினா தத்ரமே சித்திரபலக பலககதாம் स्वहस्तलिखितां तत्र भवत्याः शकुन्तलायाः प्रतिकृतिं आनय. சோ நீ என்ன பண்ணு அப்படினா ராஜாவினால் வரையப்பட்ட என்னால், அதாவது ராஜா வந்து இது இது வந்து டைரக்ட் சென்டென்ஸ்ல இருக்கு வித்தின் கோட்ஸ். என்ன அப்படினா நனு ஆசன்ன பரிசாரிகா சதுரிகா பவதா சந்திஷ்டா, அதோட ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் இதெல்லாம் ராஜா சொல்ற மாதிரி விதூஷகன் சொல்றான், இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கோ அப்படிங்க. சித்திரபலகதாம் ஸ்வஹஸ்தலிகிதாம், சித்திரபலகத்துல உங்க கையாலேயே என் கையாலேயே வரையப்பட்ட அந்த சகுந்தலையினுடைய பிரதிகிருதி அப்படின்னா அவளுடைய ஒரு ரெப்ளிகா, ஒரு பிக்சர், அத வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு நீங்க வந்து அவளுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னு விதூஷகன் சொல்றான். புரியுறதா? மேல ராஜா ஈதிருஷம் ஹிருதய வினோதன ஸ்தானம் தத்தமேவ மார்க்கம் ஆதேசய. வினோதஸ்தானம் ஈதிருஷம் ஹிருதய வினோதஸ்தானம், இந்த மாதிரியான மனசுக்கு வந்து வினோதனம்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. போட்டிருக்க வினோதன ஸ்தானம்னு அத பார்த்தேன். சாரி 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 சாரி, இதுவும் ஓகே அதுவும் ஓகே. வினோதன ஸ்தானம் இந்த மாதிரியான ஒரு ஹிருதயத்துல ஹிருதயத்துக்கு மனசுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். தத்தமேவ மார்க்கம் ஆதேசய, சோ என்ன இந்த வழியிலேயே வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் விதூஷகः இத்தஹ இதோ பவான் உபௌ பரிக்ராமதஹ சானுமதி அனுகச்சதி. இங்க வாங்கோ வாங்கோங்கறான். நம்ம சானுமதி தான் வந்திருக்காளே அப்சரஸ், அந்த சானுமதி தெரியுமோ பிரபா உங்களுக்கு? அது முதல் இருந்தே இல்லையா நீங்க? அந்த சானுமதி வந்து இன்னும் திரஸ்கரிணி பூதா, மறைஞ்சுண்டே எல்லாத்தையும் she is watching everything. அந்த சானுமதி அனுகச்சதி, அவளும் வந்து பின் தொடர்ந்துட்டு போறா. விதூஷகः ஏஷஹ மணிஷிலா பட்டக சநாதஹ மாதவி மண்டபே உபஹார ரமணீயதயா நிஸ்ஸம்சயம் ஸ்வாகதேன இவ நௌ பிரதீச்சதி தத் பிரவிஷ்ய விஷீதது பவான். உபௌ பிரவேஷம் கிருத்வா உபவிஷ்டௌ. ஏஷஹ மணிஷிலா பட்டக சநாதஹ மாதவி மண்டபஹ. சோ இந்த மாதவி மண்டபம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா மணிஷிலா மணி கற்களால ஜெம்ஸ்னால பதிக்கப்பட்ட ஒரு ஒரு பிளாட்ஃபார்மோட பட்டக்கத்தோட இருக்கு. சநாதகனா கூட இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதவி மண்டபஹ எப்படி இருக்கு அப்படின்னா உபஹார ரமணீயதையா நிசம்சயம் ஸ்வாகதேன இவ நௌ பிரதிச்சதி. சோ வந்து என்ன பிரதிச்சதி? சோ உபஹார ரமணீயதையா அப்படின்னா அது ஒரு உபஹாரம், உபஹாரம்னா கிஃப்ட். உபஹார ரமணீயதையா அப்படின்னா நல்ல ஃபிளவர்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆயிருக்கு, அந்த மாதிரியான ஒரு உபஹார பூதமாக. அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஒருத்தர் வரப்போறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து இடத்த சுத்தமா வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அவ வர்றது நமக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். சோ இங்க வந்து நேச்சுரலி அந்த அந்த மரத்துல வந்து ஒரு அக்கரன்ஸ் என்னன்னா அந்த பூக்கள் பூக்கிறது பூத்து இருக்கு. சோ அந்த பூக்கள் பூத்து இருக்கிறதே என்ன அப்படின்னா இவனை வரத்துக்கு வெல்கம் பண்ற மாதிரி இருக்கு. அதுவே காஞ்சி போய் இலையெல்லாம் விழுந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராஜாவோட பிரசன்ஸே அதுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். சரி, தட் மேபி அ நேச்சுரல் அக்கரன்ஸ். பட் இந்த உபஹார ரமணீயதையா, அந்த உபஹார பூதேன ரமணீயதையா ரொம்ப அழகாக இருக்கின்ற காரணத்தினால் நிசம்சயம் அப்படின்னா டவுட்டே இல்ல, சரியா? டவுட்டே இல்லாம ஸ்வாகதேன இவ நௌ பிரதீச்சதி. சோ நம்மள வந்து ஒரு ஸ்வாகதம் பண்ற மாதிரி, நம்மள வெல்கம் பண்ற மாதிரி. புரியுறதா? பிரதீச்சதி அப்படின்னா பிரதி உத்கமனேன சம்பாவயதி இது மேல வளர்ந்திருக்கிறதுனால அந்த மாதிரி நமக்கு வந்து தோன்றது, சரியா? ஆமா. தத்து பிரவிஷ்ய நிஷீதது பவான், அதனால நீங்க உள்ள வந்துட்டு உபவிஷத்து உட்கார்ந்துக்கோங்க. ஓகேவா? பிரதிச்சதி அப்படின்னா சத்காரம் ஆச்சரன்னு துவாம் பவந்தம் நௌ நம்ம ரெண்டு பேரையும் ஆவாம் வா பிரதிச்சதி. प्रति उद्गमनेन संभावयति ओकेवा सर्ग मारुदेन इंग पोट्टिरुक्कार उपहारेण उपहारेण அப்படினா पुष्प उपायनेन रमणीयतया कमनीयतया சரியா அத மேல तत् प्रविश्य विशीदतु भवान् उपप्रवेशं कृत्वा उपविष्टौ ரெண்டு பேரும் அங்க பிரவேசம் பண்ணிட்டு उपविष्टौ ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டா सानुमति लता संश्रिता द्रक्ष्यामि तावत् सख्याः प्रतिकृतिं ततः ततः अस्याः वर्तुः बहुमुखम अनुरागं निवेदयिष्यामि सो लता संश्रिता द्रक्ष्यामि तावत् सख्याः प्रतिकृतिं तावत् सख्याः प्रतिकृतिं என்னோட ஃப்ரெண்டினுடைய प्रतिकृति அந்த பெயிண்டிங் அந்த பிக்சரை வந்து லதா சம்ஸ்ருதா லதா கிரீப்பர்ல மறைஞ்சிண்டு அகம் द्रक्ष्यामि நான் பார்க்க போறேன் ततः अस्याः वर्तुः बहुमुखम अनुरागः निवेदयिष्यामि सो அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி பார்த்துட்டேன்னா so I can go and tell her ततः अस्याः இவளுடைய वर्तुः बहुमुखम अनुरागम அப்படினா different faces of his love nu solrom liya adanode different colors adu vande nivedayishyami avalukku naan solluven avagitta poi naan inform pannuven appadinu solran idi tata krutva sthita andha mari maranjinde nikara andha sanumati seriya sanumati apra raja sake sarvam idanim smarami shakuntalayaha prathama vrittantam சகே இதானிம் இப்பொழுது சர்வம் ஸ்மராமி எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன சகுந்தலாயாக பிரதம விருத்தாந்தம் ஃபர்ஸ்ட் நடந்த இன்சிடென்ட்ல இருந்து ஐ எம் ஏபிள் டு ரிமெம்பர் எவ்ரிதிங் சோ சாப விமோசனம் ஆச்சு சோ எப்படி வந்து காளிதாசன் வந்து துஷ்யந்தனுடைய கேரக்டர் வந்து எப்படி சித்தரிக்கிறார் பாருங்க சாபத்தினாலதான் அவனுக்கு போச்சுங்கிறத எவ்ரி இடத்துல எம்பசைஸ் பண்ற இதனாலேயே அவன் வந்து உத்தம நாயகன்ங்கிறது நமக்கு தெரியுது தோ ஹிஸ்டரி படி புராணங்கள் படி நமக்கு வந்து என்ன அப்படின்னா துஷ்யந்தன் வந்து ஓஹோ கேரக்டர் எல்லாம் கிடையாது ஆனா காளிதாசனை பொறுத்தவரையில் அவனுடைய நாடகத்தினுடைய நாயகன் அவன் சோ அதனால என்ன அப்படின்னா இதானிம் ஸ்மராமி சகுந்தலாயா பிரதம விருத்தாந்தம்னா ஐயோ பாவம் இந்த துர்வாசரனுடைய சாபத்தினாலதான் துஷ்யந்தன் மறந்தான்னு பாக்குறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் படிக்கிறவாளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா அதை கொண்டு வர சர்வம் இதானிம் ஸ்மராமி சகுந்தலாயாஹ பிரதம் அதாவது துஷ்யந்தாஸ் கேரக்டர் அகார்டிங் டு காளிதாசா அப்படின்னு கேட்டேன்னா இந்த வரியெல்லாம் நீங்க எழுதணும் வரியெல்லாம் வசதியான கேள்வி சித்தூர்ல வரப்போறது இல்ல அது வேற விஷயம் பட் இன் ஜெனரல் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வந்ததுன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும் இந்த துஷ்யந்தனுடைய கேரக்டரை ஹிண்ட் பண்றாரு சரி அப்படிங்கிறது சரியா அதுக்கப்புறம் கதிதவான் அஸ்மி பவதே ச அண்ட யூ ரிமெம்பர் நான் உனக்கிட்டே நான் சொல்லிருக்கேன் சகுந்தலைய பத்தி அப்படின்னு விதுஷகன் கிட்ட சொல்றான் கதிதவான் அஸ்மி பவதே உன்கிட்ட அப்புறம் சஹ பவான் பிரத்யாதேச வேளாயாம் மத் சமீபகதஹ நாசீத் சஹ பவான் அப்படிப்பட்ட நீ அதாவது கதிதவான் அசீத்வம் நீ வந்து என்னன்னா பிரத்யாதேச வேளாயாம் அவளை நான் திருப்பி அமிச்சேன் பத்தியா அந்த அந்த டைம்ல வந்து நீ வந்து யூ ஆர் நாட் வித் மீ அப்படின்னு சொல்றான் புரியுதா பூர்வமபி ந த்வயா கதாசித் சங்கீர்த்திதம் தத்ர பவத்யா நாம சோ வந்து பூர்வமபி முன்னாடியும் கூட இந்த சகுந்தலை வரதுக்கு முன்னாடியே வி ஜெனரலி ரிகலெக்ட் உன் ஃப்ரெண்டோட உட்கார்ந்துட்டானே அன்னைக்கு அப்படி ஆச்சு தெரியுமோன்னு 10 வருஷ கதை எல்லாமும் பேசிட்டு இருப்போம் இப்போ இப்போ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணா கூட உத்தரராமச்சரிதத்துல வர தேகினோ திவசாகதாகாங்கிற வார்த்தை தான் வரும் மாத்ருவிஷ் சிந்தியமானானாம் தேகினோ திவசாகதாகான்னு ராமர் வந்து சீதை கிட்ட சொல்லிட்டு இருப்பார் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும் போது என்ன அந்த காலம் போச்சோனோ அப்படின்னு சொல்றோம் சோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வி ஜெனரலி ரிகலெக்ட் பேசின கதையே திருப்பி திருப்பி பேசுவோம் அதுதான் ஒரு ஃப்ரெண்டு ஆத்துல பேசினா போர் அடிக்கிறதுன்னு வா பட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கலாமோனோ சோ அது வந்து பூர்வமபி நத்வயா கதாச்சித்து சங்கீர்த்திதம் என்ன அப்படின்னா இவளுடைய பேரானது என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு இவளை பார்த்து கேட்கறான் நீ ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா அப்புறம் கச்சித் அகமிவ விஸ்மிருதவான் அசீத்வம் நீயும் மறந்து போயிட்டியா என்ன மாதிரி அப்படின்னு கேட்கலாம் நான் தான் மறந்து போயிட்டேன் எனக்கு தான் அவனுக்கு தெரியாது துர்வாசர் சாபம் எனக்கு தான் சாபம் உனக்குமா அப்படிங்கிற மாதிரி இல்லையா அவனுக்கு தெரியாது அப்புறம் விதுஷக ந விஸ்மராமி கிந்து சர்வம் கதயித்வா அவசானே पुनः त्वया परिहास विलज्य एषः न भूतार्थः परिहास विजल्प एव न भूतार्थम् इति आख्यातम् परिहास विजल्पः एव न भूतार्थम् इति आख्यातम् प्रमादमान இந்த सीन प्रमादमान सीन சரியா न विस्मरामि ना மறக்கல किन्तु सर्वं कथयित्वा அந்த சகுந்தலைய பத்தி நீ எல்லாத்தையும் சொன்னே சொல்லிட்டு அவசானே எண்டில் என்ன சொன்னே पुनः त्वया परिहास विजल्पः एव न भूतार्थम् इत्याख्यातम् இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன் ஒரு பரிஹாசத்துக்கோசரம் சொன்னேன் சகே ஏன்னா இவன் வந்து உங்களுக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல ரெண்டாவது அங்கத்துல அம்மா வந்து உபவாசம் இருக்கா உன்னை நாட்டுக்கு வர சொல்றா அப்படின்னு துஷ்யந்தனை சொல்றா அதுக்கு வந்து துஷ்யந்தனுக்கு வந்து அந்த இடத்த விட்டுட்டு போறதுக்கு இஷ்டம் இல்ல அம்மாவுக்கு வந்து நீ இன்னொரு புள்ள மாதிரி அப்படின்னு விதூஷகன் கிட்ட சொல்லி அவனை துரத்தி விட்டுறான் போகும்போது இது ஏதாவது போய் நாட்டுல உளர போறதே அப்படிங்கறதுக்கோசரம் ஒரு ஸ்லோகம் அந்த கடைசி அங்கத்தினுடைய லாஸ்ட் ஸ்லோகம் குவயம் क्व परोक्षं परोक्षमन्मतः मृगा मृगशावैः समं एदितो जनः परिहास विजल्पितं सके परमार्थेन न गृह्यतां वचः नेवरका கடைசி ஸ்லோகம் ஆஃப் ரெண்டாவது அங்கம். சோ என்ன அப்படின்னா நான் வந்து எங்க ராஜா நானு எங்க சும்மா மிருகத்தனோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சகுந்தலை ஒரு பரிகாசத்துக்கோனும் சொன்னேன் எதுவுமே பரமார்த்தேன நான் கிருத்தியதான் சத்தியமா நினைச்சுக்காத எதையும் சொல்றான் அதை இவன் ரிப்பீட் பண்றான் किन्तु सर्वं कथयित्वा एल्लाथैयुम सोल्लिप्टो अवसाने पुनः त्वया परिहास विजल्पः एषः இது வந்து பரிஹாசத்துக்கோசரம் பண்றது ந பூதார்த்தம் இது சத்தியமா எடுத்துக்காதன்னு இது ஆக்கியாது சோ ஐ டிட் டேக் இட் சீரியஸ்லி இவனுடைய பாலையே இவனுக்கு திருப்பி விடுறான் நீ அப்பயே என்கிட்ட ஒழுங்கா இண்டிகேட் பண்ணி போய் சொல்லாம இருந்திருந்தேன்னா நான் வந்து உனக்கு வந்து சகாய பூதமா இருந்துட்டு ராஜா நீ மறந்து விட்ட அப்படின்னு எல்லாம் இந்த சாபத்துக்கு அனுகூலமாகவே சித்தரிச்சிருக்காரு பாருங்க கவி ஏன்னா இந்த விதூஷகன் கிட்ட அவன் ஷேர் பண்ணியிருந்தான் அப்படின்னா அதாவது தோ அனசூயா அண்ட் பிரியம்வதா ரெண்டு பேருக்கும் தெரியும் இந்த இன்சிடென்ட் நம்பர் 1 அவ ரெண்டு பேரும் இங்க வரல நம்பர் 2 அவ ரெண்டு பேரும் சகுந்தலையை சேர்ந்தவா சோ சபக்ஷத்துல இருந்ததுனால இந்த பட்சத்துக்கு அவ சாட்சி சொல்ல முடியாது உன் ஃப்ரெண்டு தானே உனக்கு சகுந்த மாதிரிதான் நீ சாட்சி சொல்லிப்ப எப்படி கௌதமிய வந்து இவர் சொன்னார் ஸ்திரீகள் தாமே இப்படிதான் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரோன்னு துஷ்யந்தன் அந்த மாதிரி வந்து அனசூயா பிரியம்வதா வந்து நீங்க வந்து சகுந்தலையோட இருந்ததை நாங்க பார்த்தோம்னு சாட்சி பூத்தமா சொல்லியிருந்தா கூட தே டோன்ட் பிலாங் டு துஷ்யந்தா சைட் தே பிலாங் டு சகுந்தலா சைட் அந்த உண்மை வந்து வெளிவந்திருக்காது அதுக்கு இந்த விதூஷகன் கிட்ட இவன் வந்து இது வந்து பரிஹாச ஜல்பம் இல்ல பரமார்த்தம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தானா இவன் ஒரு சாட்சியா இருந்திருப்பான் இவன் அந்த மாதிரி சொல்லி இன்னொரு கதை அவர் சித்தரிச்சிருக்கலாம் என்ன அப்படின்னா அந்த விதூஷகனை சகுந்தலா வரும்பொழுது வெளியூருக்கு ஆனா அது என்ன அப்படின்னா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இவ ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சகுந்தலான்னு ஒரு பொண்ணோட நீ பேசிட்டு இருந்தே அது என்ன ஆச்சுன்னு ராஜாக்கு சொல்லிருந்தானா அது ஒரு ஹிண்ட் வந்திருக்கும் சோ அதனால அது மொத்தத்தையும் அழிக்கணும்ங்கிறதுனால இந்த ரெண்டாவது அங்கத்துல இருக்கிற கடைசி ஸ்லோகம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டோரி எப்படி லிங்க் பண்றாரு பாருங்க சும்மா அப்படியே நாடகம்ங்கிறது அந்த அங்கத்தை முடிஞ்சு விடுத்துவா அப்படிலாம் கிடையாது எவ்ரி திங் இஸ் ஆமா சோ அதுதான் சோ பரிஹாச விஜல்பக ஏஷக ந பூதார்த்தம்னு நீ இது ஆக்கியாதம் அப்படி நீ சொல்லிட்ட அப்புறம் மயாபி மிருத்பிண்ட புத்தினா ததைவ கிரஹீதம் நான் வந்து மிருத்பிண்ட புத்தி எனக்கு வந்து கழிவண்ணா மண்டபூரா மரமண்டையில ஒண்ணு ஏறல புத்தி இருக்கா கழிவண்ணு இருக்கான்னு கேக்குறோமோனோ அதுதான் இது மயாபி என்னாலும் எப்படி அப்படின்னா மிருத்பிண்ட புத்தி என்னாலும் நானும் கொஞ்சம் யோசிச்சிருக்கப்படாதோ ஏன் ராஜாக்கு அவர் மேல பிரீத்தி இருக்க கூடாதுன்னு யோசிக்கப்படாதோ ஏன்னா எனக்கு மிருத்பிண்ட புத்தி நீ சொல்றதா அப்படியே கிரகிச்சுட்டேன் இதுவும் அத்தவா பவிதவியதா கலு பலவதி இந்த மாதிரி சென்டென்ஸ் ERC எஸ் இதெல்லாம் அத்தவா பவிதவியதா கலு பலவதி பவிதவியதா அப்படிங்கிறது டெஸ்டினி நடக்கணும் அப்படிங்கிறது பலவதி பிராப்தவியம் அர்த்தம் லபதே மனுஷ்யா ஏவோபி தம் லங்கயிதும் ந சக்யஹ தஸ்மாத் ந சோசனியோ ந விஸ்மயோமே எது அஸ்மதீயம் நஹி தத் பரேஷாம் பிராப்தவியம் அர்த்தம் லபதே மனுஷ்யா கிடைக்கணுங்கிற விஷயம் அவனுக்கு கிடைச்சே தேரும் சரியா தேவோபி தம் லங்கயிதும் ந சக்யா அதை வந்து தேவர்களால கூட தடுக்க முடியாது அதனால ந சோசனியோ ந விஸ்மயோமே எனக்கு வந்து ஒரு வருத்தமும் இல்லை எனக்கு ஒரு ஆச்சரியமும் இல்லை ஏன் அப்படின்னா எது அஸ்மதியம் நஹி தத் பரேஷாம் நமக்குன்னு எது விதிக்கப்பட்டிருக்கோ அது நமக்கு வந்து சேரும் இது வந்து அப்படியே அச்சாணி போல நம்ம எழுதி ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்து விஸ்மயமும் இருக்காது, ஒரு ஒரு கவலையும் இருக்கா, சோகமும் இருக்காது, ஐயோ கிடைக்கலன்னு இருக்காதோ. இந்த ஸ்லோகம் இது ஹிதோபதேசம். So, பவிதவ்யதா கலு பலவதி. So, பவிதவ்யதா அப்படிங்கிறது டெஸ்டினி, நிச்சயேன இதுதான் அதுதான் பலவதி, இது பலம். அப்படின்னா நமக்கு இது நடக்கணும்னு இருந்தா டெஃபினட்டா நடக்கும். சரியா? அதுக்கோசரம் நம்ம அந்த இதுதான் உத்தியோகினம் புருஷ சிம்ஹம் உபைதி லக்ஷ்மி தெய்வம் பௌருஷம் எத்னேக. அது ஒண்ணு. இன்னொன்னு வருமே எத்னே கிருதே எதின சித்தியதி கோத்திர தோஷா. அது இன்னொன்னு வந்து நஹி சுப்தஸ்ய உத்யமேனவே சித்தியதி காரியாணி. அத இப்ப சொன்னீங்க, அது சொன்னேன். இப்போ சுப்தஸ்ய சிம்ஹஸ்ய பிரவிஷதி முகே மிருகாஹ பிரவிஷந்தி முகே மிருகாஹ. சோ வந்து தூங்கிட்டு இருக்கிற எனக்கு என்ன டெஸ்டினியோ அது நடக்கும்பா. அதனால லெட் மீ சிட் ஐடிலினா வேலைக்காக அது பண்ற காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நடக்கிறது ஈஸ்வரோ ரக்ஷது. அதுவா பவிதவ்யதா கலு பவதி. இந்த வர எல்லா சென்டென்ஸுமே ERC ஏஸ் தான். பவிதவ்யதா கலு பலவதி. ரொம்ப டெஸ்டினி இஸ் வெரி பவர்ஃபுல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சானுமதி ஏவம் ஏவம் ஏவ ஏதத். ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றா. சத்தியம் தான். எது வந்து பவிதவ்யதா அப்படின்னு அவ என்ன சொன்னாரோ அந்த பவிதவ்யதா கலு பலவதிங்கிற ஒரு சென்டென்ஸ் வாக்கியமானது சத்தியமேவ அப்படின்னு இவ தனக்குள்ளே சொல்லிக்கிறா. ராஜா தியாத்வா சகே த்ராயஸ்வ மாம். என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றான். விதூஷகஹ போஹோ கிம் ஏதத் அனுதரணம் பரித்ராயஸ்வ த்ராயஸ்வ மாம் பரித்ராயஸ்வ மாம். அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா துக்க பாரவர்ஷியம் தர்ஷிதம். ராஜாவை வந்து என்ன விதூஷகன் காப்பாத்துறது. He is unable to bear the separation from Shakuntala. அதனால என்ன காப்பாத்து பரித்ராயஸ்வ த்ராயஸ்வ அப்படிங்க. சரியா? அதுக்கப்புறம் விதூஷகஹ போஹோ கிம் ஏதத் அனுபபன்னம் கலு ஈத்ருஷம் த்வயி கதாபி சத்புருஷாஹ சோக வக்தவ்யாஹ ந பவந்தி நனு பிரவாதே அபி நிஷ்கம்பா கிரயஹ. Sorry. So வந்து என்ன அப்படின்னா சகே போஹோ கிம் ஏதத். சாரி அதுல இருந்து படிக்கணும். போஹோ கிம் ஏதத் அனுபபன்னம் கலு ஈதிருஷம் த்வயி. சோ வந்து என்னது இது திராயஸ்வன் நீங்க போய் சொல்றீல அப்படின்றார். அனுபபன்னம் உங்களை மாதிரி ஆளுக்கு வந்து இந்த மாதிரி யாரு வந்து காப்பாத்துறதுக்கு வருவா. நீங்க வந்து ஏன் அப்படின்னா கதாபி சத்புருஷாக சோக வக்தவ்யாக நபவந்தி. சோ சத்புருஷாக பெரியவாள்லாம் இருக்காளே அவ வந்து என்ன அப்படின்னா சோக வக்தவ்யாக நபவந்தின்னு சொல்லும் போது they never give them to grief. சாரோவுக்கு வந்து கஷ்டத்துக்கு வந்து அவ அடிமையாயிட மாட்டான். புரியுறதா? சோக பிராப்தவ்யாக சோக அதீனாகங்கிறது தான் சோக வக்தவ்யாக. சோக வக்தவ்யாக இது பாட்டே சோகேன ஹேத்துனா வக்தவ்யா நிந்தியா நிந்தியா இத்தியர்த்தா. சரியா? சோ வந்து இங்க என்ன அப்படின்னா கதாபி சத்புருஷாக சோக வக்தவ்யாக ந பவந்தி. பெரிய மனுஷாள் தான் உன்ன மாதிரி ராஜா மாதிரி சத்புருஷாகனா சிரேஷ்டாக ஜனா சோகேன வக்தவ்யாக சோக வக்தியா பர உபதேச யோக்கியாக நிந்தியாக நபவந்தி. உபதேசம் செய்யப்பட்டு ஆமா அந்த மாதிரி நீங்க ஆக மாட்டீங்க. நனு பிரவாதே அபி நிஷ்கம்பாக கிரயஹ. திருஷ்டாந்த அலங்காரம் என்ன அப்படின்னா நனு பிரவாதே அபி நிஷ்கம்பாக கிரயஹ. கிரயஹனா மலைகள். மலைகள் வந்து பிரவாதே அபி எவ்வளவு ஒரு ஸ்டாம் எவ்வளவு ஒரு புயல் அடிச்சாலும் நிஷ்கம்பாக ஆட அசையாம அப்படியே ஸ்திரமா நிற்கும். புரியுறதா? பிரவாதஹான்னு ஒரு பாடம் இருக்கு. அதுவும் ஓகே. பிரபூதஹ வாதஹ பிரவாதஹ அப்படின்னு இந்த பாடம். இன்னொன்னு வந்து ஒண்ணுதான். ஓகே. இதனால என்ன அப்படின்னா சோகசிய பிராபல்யம் ஆக வயசிய இது மேல வயசிய சொல்றான். இது அத்தனையும் என்ன அப்படின்னா உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ இருக்க கூடாது. ஏன்னா நீ ராஜா. நெக்ஸ்ட் சத்புருஷாக சஜ்ஜனாக என்னன்னா உன்னுத்தரால அதாவது என்ன மாதிரி ஒரு விதூஷகனால் கன்சோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ்ல நீ இருக்கப்படாது. ஏன் அப்படின்னா ஒரு திருஷ்டாந்த அலங்காரம் வச்சுட்டு எப்படி சொல்றாரு அப்படின்னா, கிரயா பிரவாதே அபி நிஷ்கம்பாக, மலைகள் வந்து எப்படிப்பட்ட ஒரு இடி புயல் வந்தாலும் அசையாம அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ராஜா வயசிய நிராகரண விக்ளவாயாக பிரியாயாக சமவஸ்தாம் அனுஸ்மிருத்திய பலவத் அசரணோஸ்மி. வயசிய ஃப்ரெண்ட கூப்பிடுறான். நிராகரண விக்ளவாயாகா, நிராகரணம்னா ரிஜெக்ட், என்னால ரிஜெக்ட் பண்ணப்பட்டு அதனால விக்ளவாயாகா அப்படின்னா ரொம்ப வியாகுலாயாக, ரொம்ப கஷ்டத்துக்கு உட்பட்டவளான அந்த பிரியாயாக அந்த சகுந்தலையினுடைய சமவஸ்தாம் அப்படின்னா இப்ப இருக்கிற தசை நிலைமை, அதை அனுஸ்மிருத்திய அதை ஸ்மரிச்சுண்டு பலவது அசரணம் அஸ்மி, நான் ரொம்பவே வந்து என்னால ஒரு மாதிரி பரவசகா, என்னால கண்ட்ரோல், யாராவது பரவசகா அசரணகா அப்படின்னா சரணம் இல்லாமல் அப்படின்னா ஒரு கதி இல்லாமல் மத்தவாளுக்கு அதீனமா இருக்கேன் அப்படின்னா somebody should give me a solution for this. I'm unable to find a solution for this. யாராவது எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தானா நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றான். படிங்க சாஹி. பிரேமா மியூட்ல இருக்கே. பிரேமா படிக்கிறடா. பிரேமா படிங்க. ஒன்ன somebody came and told इतः प्रत्यादेशात् स्वजनम् अनुगन्तुं व्यवसिता मुहुहु तिष्ठ इति उच्चैः वदति गुरु शिष्ये गुरु समे पुनः दृष्टिं वाष्प प्रसर कलुषां अर्पितवती मयि क्रूरे यत् तत् विषमिव शल्यं वहति मां दहति मां. यत् तत् सविषमिव शल्यं सविषमिव शल्यं दहति मां தகதி மாம். சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, அவ இங்கேந்து வந்து நான் ரிஜெக்ட் பண்ணப்புறம் கிளம்பிடுறா, நீ யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன உடனே கிளம்புறா. எங்க போறா அப்படின்னா தன்னுடைய ஜனங்களை வந்து பின்தொடர்ந்துட்டு போறா. கௌதமி அந்த சார்கரவன் சாரத்வதன் அவ ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்து போகும்போது அந்த குரு சமே குரு சிஷ்யே, குரு சமே அப்படின்னா குரு துல்லியேன்னு அர்த்தம், குருக்கு துல்லியமாக இருக்கின்ற அந்த குரு சிஷ்யா அவ ரெண்டு பேரும், அவர்களிடத்தில் அவ ரெண்டு பேரும் என்ன பண்றா, உச்சைகி வததி என்ன அப்படின்னா திஷ்ட இங்கே இரு, எங்களோட வராத, சொன்னாலும் அந்த வார்த்தைகள்லாம் கல்யாணம் ஆனா ஒரு ஸ்திரீக்கு வந்து புகுந்த வீடுதான் திருப்பி. ஏன்னா அவர் என்ன சொல்லி அமைச்சிருக்கார், அர்த்தோகி கன்யா பரகிய ஏவ வேற, இன்னைக்கு வந்து அது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து என்னைக்கு வந்து உனக்கு குழந்தை பிறந்து அதுக்கு பட்டாபிஷேகம் கட்டுறையோ அன்னைக்கு உங்களோட ஹஸ்பண்டோட வந்து இங்க வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்துல வந்து இங்க செட்டில் ஆயிடுன்னு ஆஃபர் பண்றார் அன்வர். அண்ட் இவாளும் வந்து நீ வந்து ஹஸ்பண்டோட வீட்டுலதான் இருக்கணும்னு கத்திட்டு போறா. அப்போ வந்து அவ வந்து கண்ணுல வந்து ஜலம் தழும்ப என்னை வந்து குரூரமான என்னை அவ வந்து பாக்குறா. அவ அந்த பார்வையானது எனக்கு இன்னைக்கு அன்னைக்கு தெரியல, பிகாஸ் எதனால சாபவசாத்து இன்னைக்கு எப்படி தெரியறது அப்படின்னா ச விஷமிவ சல்யம் தகதிமா, விஷத்தோட இருக்கின்ற ஒரு சல்யம்னா ஆரோ, அது வந்து என்ன அப்படியே எனக்கு வந்து கொழுந்து விட்டு எரியறது என்கிட்ட அப்படிங்கிறது ஸ்லோகார். சரியா? சோ இதா பிரத்யாதேசாத் சா ஸ்வஜனம் அனுகந்தும் வியவசிதா. சோ இதா இங்கிருந்து பிரத்யாதேசாத் இங்கேருந்து நான் வந்து வெளியில அம்சப்புறம் நிராகரணாத் அனந்தரம் ஸ்வஜனம் அனுகந்தும் தன்னுடைய பிறந்த வீடு அதை சேர்ந்தவாளை வந்து பின்தொடர்ந்து போகணும்னு வியவசிதா. ஷி வாஸ் ரெடி டு ஃபாலோ தெம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா வர்த்ரு பரித்யாகே ஸ்வஜன அனுகமன விவசாய யுக்தா ஏவ இது பாவக. வர்த்தா வந்து விட்டுட்டான் அப்படின்னா தன் பிறந்தாத்துக்கு போறதுங்கிறது யுக்தம். இருந்தாலும் அப்படி இருந்த பொழுதிலும் என்ன அப்படின்னா நீ அவன் என்ன பண்ணா அப்படின்னா குரு சமே குரு சிஷ்யே திஷ்ட இது உச்சைகி வததி ஸ்திதா. சோ குரு சமே குருக்கு சமானமாக இருக்கின்ற அந்த குரு சிஷ்யே அவ ரெண்டு பேரும் இருக்கா பாருங்கோ. இத்தனையன கௌரவம் குரு சமஹா. சரியா? அவ ரெண்டு பேரும் என்ன பண்றா அப்படின்னா உச்சைகி திஷ்ட இது வததி, அவ வந்து நில்லு இங்கேயே இரு அப்படிங்கறதுனால நீ புனக சஸ்திதா நீ அங்கேயே இருந்துடுற. திஷ்டக்கு என்ன இது அப்படின்னா அங்கேயே இருந்துடுற நீ. சரியா? உச்சைகி இத்தனையன அவ சிஷ்யர்களுடைய கோபக வியஜ்யத்தை, கோபத்தோட கத்தினாவா உச்சைகி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நின்றப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்திதா ஸ்திதாத்வம் பாஷ்ப பிரசர கலுஷாம் திருஷ்டிம் पुनः क्रूरे मयि अर्पितवती इति बाष्प प्रसर कलुषाम बाष्पम्ना जलम प्रसरम्ना उळुगिरदु अदनाल कलुषाम कलुषामना मलिनमाक्कपट्ट आंद दृष्टिम दृष्टिक एडजेक्टिव कंडळै उडय अवल पुनः तिरुम्बियुम क्रूरे मयि क्रूरमान इप्पडिपट्ट एन्नुडैय स्त्री परित्यागम ना पन्निरुक्केन अप्पडी ओरु क्रूरमान एन्नै அவள் என்னிடத்தில் அர்ப்பித்தவதி திருஷ்டிம் அர்ப்பித்தவதி தன்னுடைய பார்வையை வச்சா. எப்படிப்பட்ட பார்வைதான் பாஷ்ப பிரசுர கலுஷாம் சரியா. கத்யந்தர அபாவாத்து தஸ்யாக தாதாத்மிகம் தாதாத்விகம் துக்க அதிசயம் என்ஜயதி. வேற யாரும் கதி இல்ல அப்படிங்கறதுனால கண்ணில் அப்படியே ஜலம் தழும்ப நிக்கிறான். ததாவிதாம் திருஷ்டிம் அர்ப்பித்தவதி அப்படியே கோவத்தோட பார்க்கல பரிதாப வசத்தால பாக்குறான் சரியா. இது அனேன அயம் இதானீம் வா கிருஹ்ணியாத் இது நாயிகாயாக அபிப்பிராய கம்யதே. என்னை வந்து நீ வந்து யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்ட சரி அப்பாவாத்துக்கு போலான்னா அவளும் என்ன வானான்ட்டா. இந்த மாதிரி இருக்கிற என்ன நீ ஒத்துக்கப்படாதாங்கிற ஒரு பார்வையே என் மேலகா. அப்ப எனக்கு தெரியல சாபவசாத்து. ஆனா இப்ப என்ன தேன தஸ்யாக தர்ஷனீயத்துவம் தொன்யதே குரூரே ததானீம் அப்படி அனுகிரக அபாவாத்து अभावात कमेंट्री कठोर हृदय इत्यनेन आत्मनि निर्वेदः विद्यते. सो अप्पो कोड इंद मादरी ओरु स्त्री वंदु गति इल्लाम निक्कराले अवलुक्कु वंदु नम्म सहायम कुडुक्कणुंगற ஒரு புத்தி கூட எனக்கு இல்ல. அப்படிப்பட்ட குரூரே இதுல வந்து நீங்க என்ன வேணா எழுதுக்கோங்க. குரூரே அத்தாத்த அர்த்தாந்திர சங்கிரமிதம் ध्वनि अर्थ अत्यंत तिरस्कृत ध्वनि எதவா எழுதுக்கோங்க. சோ வந்து என்ன அப்படினா இந்த மாதிரி ஒரு குரூரே மயி இந்த மாதிரி அவ திருஷ்டிய போட்டா அது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எதிர்த்தது சவிஷம் சல்யம் மிவ மாம் தகதி விஷத்தோட இருக்கின்ற ஒரு சல்யத்தை ஒரு சல்யம் வந்து ஒரு ஆரோ குத்தினா எப்படி வந்து எரியுமோ தகதிங்கிறது இப்ப லிட்டரலி அக்னியால எரிக்கிற மாதிரி இல்ல. அதை எப்படி வந்து ஒரு கஷ்டத்துக்கு நம்ம உட்படுவோமோ ஒரு வலி இருக்குமோ அந்த மாதிரி தகதிங்கிறது இங்க பெயின் எனக்கு வந்து சல்யம் இல்ல புரியா. ஒரு ஒரு ஆரோ வந்து அடிச்சதுன்னா எப்படி வந்து இது அந்த மாதிரி அந்த விசிஷ்ட திருஷ்டிரேவ விசிஷ்ட சல்ய சாமியாத்து இங்க உபமாலங்காரம். திருஷ்டிங்கிறது சல்யம் போல அந்த திருஷ்டி வந்து பாஷ்ப பிரசர கலுஷாம் திருஷ்டிம் அந்த திருஷ்டியான கலுஷா திருஷ்டி அப்படிங்கிறது எது போல அப்படின்னா சவிஷா சவிஷ சல்யம் இவ சரியா. சல்யம்னா முள்ளு கூட தானே. பட் எதுக்குமே வந்து தாகன சக்திங்கிறது கிடையாது இல்லையா. எல்லாமே இங்க வந்து பீடாங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரி சொல்றதுனால என்ன அப்படின்னா அந்த தகனசிய பிரதிக்ஷணம் துசகத்துவம் எவ்ரி செகண்ட் ஐ எம் அனேபிள் டு பேர் தி பெயின் இன்டென்ஸ்லி பெயின்ஃபுல்ங்கறது. ஆமா ஆமா அதான். சோ தஹதினா அப்படின பதத்தினால என்ன அப்படின்னா தாபம் தாபம்ங்கிறது என்ன விரக தாபம். இப்ப அவ இல்ல அன்னைக்கு தப்பு பண்ண அவ திருஷ்டியினால இந்த மாதிரி ஒரு ஒரு எரியற அதாவது விஷத்தோட இருக்கின்ற ஒரு சல்யத்தை எய்தா என் மேல வந்து பட்டா எனக்கு என்ன ஒரு பெயின் வருமோ அந்த மாதிரி இருந்தது அவளுடைய பார்வை. சோ அந்த தகதிங்கிற பதம் போட்டது எதுக்கோசரம் அப்படின்னா தாபத்தை அவனுக்கு அந்த மாதிரி ஒரு தாப வசாத்து இப்ப இருக்கான். அந்த தாபம்ங்கிறது எதனால அப்படின்னா ஒண்ணு ஸ்திரீ பரித்தியாகம் இன்னொன்னு இப்ப விப்ரலம்பசுங்க அவ விட்டு விட்டு போயிட்டா. இப்ப அவளுடைய ஆப்சன்ஸ வந்து இவனால பேர பண்ண முடியல. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்லோகா எல்லாத்துலயும் சொல்லியாச்சு அந்த தமசுங்கிறது. இப்ப வந்து இந்த கந்தர்பன் பேர மனசிஜே வந்து ஒரு ஸ்லோகம் ஆமா மனசிஜேன சகே பிரஹரிஷ்யதா தனுஷி சூதசரஸ்ச நிவேசிதா. அதனால நமக்கு வந்து ஒரு அந்த தகனபாவமும் அவனுக்கிட்ட இருக்கு சரியா. சரியா இருக்கா. இத உபமாலங்காரம் இங்க இத பிரத்யாதேஷாது ஸ்வஜனம் அனுகந்தும் விவசிதா முஹு திஷ்ட இது உச்சைஹி வததி குருசிஷ்யே குருசமே குருசமே குருசிஷ்யே சரியா. புனர்திருஷ்டிம் புனக திருஷ்டிம் பாஷ்ப பிரசர கலுஷாம் அர்ப்பித்தவதி மயி க்ரூரே எத்தத்து சவிஷம் இவ சல்யம் தகதி மா. அதுக்கப்புறம் மேல சானுமதி அஹோ ஈதிருஷி ஸ்வகாரிய ரதா அஸ்ய சந்தாபேன அஹம் ரமே அஹோ ஈதிருஷி ஸ்வகாரியபரதா. அதாவது இத தகதி சல்யம் சவிஷம் சல்யம் இவ மாம் தகதி தஸ்யாக திருஷ்டி அப்படின்னு சொன்னப்புறமும் இந்த சானுமதிக்கு எப்படி தோன்றதாம் அப்படின்னா, அஹோ ஈதிருஷி ஸ்வகாரியபரதா அஸ்ய சந்தாபேன அகம் ரமே. அதாவது இவனோட சந்தாபத்தினால எனக்கு ஒரு சந்தோஷம். ஐ அம் சோ இன்வால்வ்ட் இன் மை ஜாப். அவனுக்கு வந்து துக்கம், ஆனா எனக்கு அது சுகம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, because he first number 1 he has recollected my friend. Number 2 he still loves her. And now he is explaining how much love he has for her. அப்படிங்கறதையும் சொல்லிட்டான். சோ அஹோ ஈதிருஷி ஸ்வ காரிய பரதா அப்படின்னா, சி நான் அதாவது நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், அங்க யாராவது வழிக்கு விழுந்தா கூட பரவாயில்லையோ, அது ஒரு 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 பொல்லாத்தனம் தானே. அது இவாளுக்கு கிடையாது, சில கும்பல் உண்டு. அது என்ன அப்படின்னா ஸ்வகாரிய பரதா ஸ்வார்த்த நிஷ்டதா சர்வேஷாம். என்ன அப்படின்னா என்னுடைய காரியத்துக்கோசரம் நான் வந்திருக்கேன், அதனால எனக்கு வந்து ஒரு ஸ்வகாரிய பரதாங்கிறது இருக்கு. சி அது அவளே ஒரு திக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிறான். ஓ ஈதிருஷி ஸ்வகாரிய பரதானா, ஒருத்தர் வந்து ஒரு வேலையில இன்வால்வ் ஆகலாமா, ஆனா என்ன நடந்தா கூட நான் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னா அது அநியாயம் அப்படின்னு சொல்ற மாட்டோமோ, அதுதான் இது ஈதிருஷி காரிய பரதா. இவ்வளவு இன்வால்வ்மெண்டா ஒர்க்கலன்னு சொல்றோம் இல்லையா, நல்லா வார்த்தை அது, ஈஆர்சி போட்டுக்கோங்க. ஈதிருஷி காரிய பரதா அஸ்ய சந்தாபேன அகம் ரமே, அதையும் ஈஆர்சி போட்டுக்கோங்க. இவனுடைய இந்த சந்தாபத்தினால நான் வந்து சந்தோஷமா குதூகலிப்போட இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து நாட் தட் அவன் கஷ்டப்படுறாங்கிறது இல்ல, ரிகலெக்ஷன் ஒண்ணு, என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவன் அதே இன்வால்வ்ட் மைண்டோட இருக்கானே, ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் இட். அதான் அர்த்தம். அதான் அப்புறம் விதூஷகஹ போஹோ அஸ்தி மே தர்க்கஹ கேனாபி தத்ர பவத்யா ஆகாஷ சம்சாரிணா நீதா இதி. நான் வந்து வாட் ஐ ஃபீல் இஸ் போஹோ அஸ்திமே தர்க்கா. எனக்கு ஒரு தாட் இருக்கு, என்ன அப்படின்னா கேனாபி தத்ர பவத்யா ஆகாஷ கேனாபி தத்ர பவதி ஆகாஷ சஞ்சாரினா நீதா இதி. சோ அவ வந்து யாரோட போயிருக்கா அப்படின்னா, யாரோ ஆகாசத்துல சஞ்சாரம் பண்றவாளோட அவ போயிட்டா அப்படின்னு சொல்றான். புரியுதா? ஆமா, கேனச்சித்துன்னு சொல்லும்பொழுது கேனாபின்னு சொல்லும்பொழுது கேனச்சித்து புருஷேன்னு, கேனாபி புருஷேன்னு அர்த்தம். யாரோ ஒரு புருஷனோட போயிட்டான் அப்படிங்கிறது இந்த விதூஷகன். விட்டுட்டா யாரோ ஒருத்தரோட போயிட்டேங்கிறது. ராஜா படிங்க. ராஜா கஹ பதிதேவதாம் அன்யஹ பராமர்ஷம் உத்ஸஹேத. கஹ பதிதேவதாம் அப்படின்னா பதிஹி தேவதா யஸ்யாஹ தாம். பதியே தேவதன்னு நினைக்கிற ஒரு ஸ்திரீய என்ன வார்த்தை வருமோ, பதி தேவதா. சோ பதிஹி தேவதா யஸ்யாஹா தாம், பதியானது பதியானவன் தேவதை யாருக்கோ அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயை அந்நியா பராமர்ஷ்டும் உற்சகேத இன்னொரு புருஷன் தொட முடியுமா அப்படின்னு கேட்டேன். மேனகா கிள சக்யாஹா தே ஜன்ம பிரதிஷ்டா இது ஸ்ருதவான் அஸ்மி. அடுத்தது சரி பதிய இதுவா வச்சுட்டு இருக்கலாம், அவ குலம் சரியில்லைன்னா புத்தி மாறுமோனோ. குலம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் குலம். என்ன யாருக்கு கொடுத்திருக்கா அப்படின்னா மேனகா கிள சக்கியாகா தே ஜன்ம பிரதிஷ்டா. உன்னோட சகியினுடைய சகினா விதுஷக்கனுக்கு சகி, இவனுக்கு கொண்டாட்டினா அவனுக்கு சகி தானே. சோ வந்து விது இது பேர் என்ன மேனகாவுக்குன்னா அவ பிறந்திருக்கா. மேனகா கிள சக்கியாகா தே தே சக்கியாகா உன்னோட சகியினுடைய ஜன்ம பிரதிஷ்டா அப்படின்னா ஜன்மத்துக்கு காரணம் உற்பத்தி ஸ்தானம் யாரு அப்படின்னா மேனகா. இது ஸ்ருதவான் அஸ்மி. அதனால வந்து சத்குலத்துல பிறந்தவா அந்த மாதிரி போக மாட்டான். ஃபர்ஸ்ட் சொந்த கேரக்டர், அப்புறம் குலத்தினுடைய கேரக்டர். தத் சகச்சாரிணி பிஹி சகீதே ஹிருதா இதி மே ஹிருதயம் ஆசங்கதே. கரெக்டா இவன் முடிச்சிருக்கான். தத் சகச்சாரிணி பிஹி அந்த இவளுடைய மேனகையினுடைய சகச்சாரிகள் இருக்காவர், அவர்களினால் சகீதே ஹிருதா உன்னுடைய சகியானவள் அழைத்து செல்லப்பட்டாள். இதி மே ஹிருதயம் ஆசங்கதே. ஐ ஹாவ் அ டவுட். சரியா? அப்புறம் சானுமதி சம்மோகஹ கலு விஸ்மயனீயஹ ந பிரதிபோதஹ. சம்மோகஹ கலு விஸ்மயனீயஹ, சம்மோகஹ கலு விஸ்மயனீயஹ ந பிரதிபோதஹ அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எதை பார்த்து ஆச்சரியப்படணும் அப்படின்னா லாஸ் ஆஃப் மெமரி. சம்மோகம் அப்படிங்கிறது விஸ்மயம் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் மெமரி. சம்மோகஹ அதுதான். எப்படி இவன் மறந்தான் அப்படின்னு வேணா யோசிப்பாளே தவிர எப்படி இவனுக்கு ஞாபகம் வந்ததுன்னு யாரும் யோசிக்க மாட்டான். சரியா? சோ அதனால என்ன அது அது ஒண்ணு, அது ஜெனரலைஸ்டு ஒண்ணு. இந்த கான்டெக்ட்ல பார்த்தேன்னா இப்ப வந்து பிரதிபோதம் வந்து அவன் எவ்வளவுலாம் ஏங்குறான் சகுந்தலை கோசரம், இப்படிப்பட்ட அவளை இவன் எப்படி மறந்தான் அப்படிங்கறதுதான் விஸ்மயன். புரியுதா சம்மோஹா கலு விஸ்மயனியாக இப்படிப்பட்ட சகுந்தலைய அவனுக்கு வந்து எப்படி வந்து மறக்கப்பட்டான் எப்படி மறந்தான் சம்மோஹா கலு விஸ்மயனியாக the loss of memory is என்ன சொல்றது ரொம்ப ஒரு வண்டரிங்கா இருக்கு என்னது எப்படி அப்படின்னா பிரதிபோதா அது வந்து அவனுக்கு ரிகலெக்ஷன் ஆச்சு பார் அது வந்து எனக்கு ஆச்சரியமாவே இல்ல அப்படின்னு இவ சொல்றா சானுமதியினுடைய திரஸ்கரணி பூதா சானுமதி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் சானுமதி நல்லா பேசுறான் இல்ல நமக்கு திருப்பி திருப்பி சாகுந்தலத்துல ஹைலைட் பண்றது அனசூயா பிரியம்பதா சகுந்தலா கௌதமிங்கிறா இந்த சானுமதி கேரக்டர் பிரமாதமா இருக்கே ஜம்மு ஜம்முன்னு பேசுறா டயலாக் வெளியில வந்து பேசாட்டியும் ஜம்முன்னு உள்ள உட்காந்துட்டு நாத்துல சில பேர் வீட்டுல உட்காந்து எல்லாத்தையும் பேசுவாம இருக்கும் அந்த மாதிரி திரஸ்கரணி பூதா சா பிரமாதமா அடிச்சு விடுறான் காளிதாசன் சானுமதி மூலமாக நிறைய தத்துவத்தை சொல்றார் விதூஷகஹ यदि एवम् अस्ति खलु समागमः कालेन तत्र भवत्या நல்ல ஒரு சுபம் சென்டென்ஸ் சொன்னான் என்ன இந்த நீ வந்து பிகாஸ் இவன் வந்து கேனாபி புருஷேன ஆயிஷன் போயிருப்பாங்கிறான் அவன் வந்து நோ 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 தத் ஆச்சாரிணிபி சகிதே கிருதா இது மே ஹிருதயம் ஆசங்கத்தேன்னு சொல்றானோ அதுக்கு பதில் இது என்ன அப்படின்னா சோ அக்கார்டிங் டு யூ யாரோ ஒரு சகி வந்து அழிச்சுட்டு போயிருக்கா மேனகையினுடைய சாச்சாரிணி அழிச்சுட்டு போயிருக்கா சகுந்தலையா அப்படின்னா எதி ஏவம் அஸ்தி கலு சமாகமக காலேன தத்ர பவத்யா அவளோட கூட உனக்கு சமாகமங்கிறது உச்சித காலத்துல நடக்க போறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சோ சமாகமக காலேன தத்ர பவத்யா ERC போட்டுக்கோங்க சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துட்டா இந்த சென்டென்ஸ் ஒழுங்கா படிக்கலன்னா ERC எழுதுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து கன்வர் சொல்ற மாதிரியும் இருக்கு இல்ல விதூஷகனுடைய சென்டென்ஸ் இது கதமிவ ராஜா கதமிவ விதூஷகஹ ந கலு மாதாபிதரவு பர்த்துவியோஹ துக்கிதாம் துஹிதரம் திரஷ்டும் பாரயதஹ न खलु मातापितरौ भर्तृवियोग दुःखितां दुहितरं द्रष्टुं पारयतः எல்லாரும் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணலாம் இந்த சென்டென்ஸ் அம்மா அப்பாக்கு மாதாபிதரோ அப்பா அம்மாக்கு பர்த்ருவியோக துக்கிதாம் துஹிதரம் ஹஸ்பண்ட கிட்டேந்து பிரிஞ்சதுனால துக்கத்தோட இருக்கின்ற பொண்ணை வந்து திரஷ்டும் ந பாரயதா அவளால பார்த்துட்டு இருக்க முடியாது they cannot see the daughter being separated from her husband அதாவது அடிச்சு உதைக்கிற ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிடிஞ்சு வந்தா அது வேற விஷயம் இங்கேயே சௌக்கியமா ஆத்தோட இருமானுமோ இது வந்து என்ன அப்படின்னா அவளுக்கும் அவன் மேல பிரேம இருக்கு அவனுக்கும் அவன் மேல பிரேம இருக்கு சோ அதனாலதானே வந்து சானுமதியை அனுப்புறான் மேனக இல்லைன்னா வந்து இஃப் துஷ்யந்தா சோ பேட் இன் கேரக்டர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நீ இங்கேயும் போவானா இங்கேயே இரு தேவலோகத்துல என்னோட செட்டில் ஆயிடுன்னு சொல்லி பட் ஏன் இந்த சானுமதியை அனுப்புறா அப்படின்னா இன்னும் இன்னும் ஒரு லவலேசமான அவன் மேல நம்பிக்கை இருக்கு தட் ஹி இஸ் அ குட் பர்சன் சரியா அதனால என்ன அப்படின்னா மாதா பிதரவு அப்பா அம்மாக்கு பர்த்ரு வியோக துக்கிதாம் துஹிதரம் திரஷ்டும் நகலு பாரயதா ஹஸ்பண்ட் கிட்டேந்து பிரிஞ்சு இருக்கிற ஒரு குழந்தைய ஒரு பொண்ணை பாக்குறதுக்கு அப்பா அம்மாவால முடியாது அப்படின்னு சொல்றார் ராஜாங்கிறது வயசிய சொப்னோனு மாயா பதமேவ புண்ணியம் அசம்நிவத்தீதமேதே மனோரதா நாம தடப்பிரபாதம் இந்த ஸ்லோகம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் ஏன்னா இது நிறைய சொல்லணும் அவளை பார்த்தது வந்து சொப்னமா மாயையா எனக்கு மதி பிரமையா பல கிளாஸஸ் போடுறான் பியூட்டிஃபுல் ஸ்லோகா இது சரியா தாவது பலமேவ அவ்வளவுதான் எனக்கு வந்து அதாவது எவ்வளவு சொல்றாரு பாருங்க பூர்வ ஜென்ம பலாத்து பல வசாத்து தான் நம்ம இந்த ஜென்மத்துல நமக்கு இந்த சரீரம் இந்த ஞானம் எல்லாமே அதாவது இந்த மார்க் வாங்கினா இந்த காலேஜ்ல இந்த குரூப் கிடைக்கும்ங்கிற மாதிரி இந்த அளவுக்கு புண்ணியம் இருந்தாதான் உனக்கு இந்த சரீரம் கிடைக்கும் இந்த மாதிரி 5 இந்திரியங்களும் ஒழுங்கா இருக்கும் பேச வரும் சத் விஷயத்துல புத்தி போகும் வாசனா இருக்கும் சம்ஸ்காரம் இருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்ற மோனோம் அந்த பூர்வ ஜென்ம பலனே எனக்கு அவ்வளவுதானா இவளோட இவ்வளவுதான் என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மனோரதா நாம தடப்பிரபாதாக அதுக்கு ஒரு 2 வருஷன் இருக்கு அது ரெண்டுத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் சரியா ரெக்கார்டிங்